الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله، وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا من دعوة أبي إبراهيم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவ்லியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவன் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் முஸ்லிம்களின் அடிப்படை நம்பிக்கைகளை குறித்து பேசக்கூடிய சூரா பக்ராவின் கடைசி வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்கள் அல்லாஹுவை நம்புவார்கள், வானவர்களை நம்புவார்கள், வேதங்களை நம்புவார்கள், ரசூல்மார்களையும் நம்புவார்கள். இந்த நம்பிக்கைகளுக்கெல்லாம் மீறி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருஸுலி, நபிமார்களில் யார் விஷயத்திலேயும் வேறுபாடு கொள்ள மாட்டார்கள், வேறுபடுத்தி பார்க்க மாட்டார்கள். இந்த தூதரை ஏற்கிறோம், இந்த தூதரை ஏற்க மாட்டோம் என்று பேச மாட்டார்கள். எங்களுக்கு இந்த நபியை பிடிக்கும், அந்த நபியை பிடிக்காது என்று சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். முஸ்லிம்களின் நபிமார்கள் மீதான நம்பிக்கையின் முக்கிய செய்தி, அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் நாம் நம்புகிறோம். எந்த நபியையும் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றோ, எங்களோடு கொள்கைகளில் முரண்பாடு என்றோ ஒரு நபியையும் தள்ளி வைக்க மாட்டோம், அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நபிமார்கள் மீதான முஸ்லிம்களின் நம்பிக்கை. இந்த நபிமார்களில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இவற்றுக்கிடையிலே மிக அதிகமாக பிரபலமாக இருக்கிற நபிமார்கள் ரெண்டு பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர ஏனைய நபிமார்களில் பிரபலமானவர்கள் ரெண்டு பேர், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு நபிமார்களிலும் ஒரு பெரிய செய்தி என்னவென்றால், இப்ராஹிம் விஷயத்தில் அத்தனை பேரும் உடன்படுகிறார்கள். யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய எல்லா சமயங்களும் இப்ராஹிமை தூக்கி பிடிக்கிறது, அவர்களை போற்றி புகழ்பாடுகிறார். போற்றி புகழ்பாடுவது மட்டுமல்ல, இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் ஒரு
கிறிஸ்தவர்கள்
நிலைப்பாட்டிலே இருந்து நாம் மாறுபடுவதற்கான காரணம் நமக்கு புரிய வேண்டும். என்றால் உலகத்தில் முஸ்லிம்களை விடவும் அதிகமாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய அந்த கடைசி எண்ணிக்கையை கிட்டத்தட்ட நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அது கியாமத்திற்குள்ளாக முழுவதுமாக இஸ்லாமிய மயமாகிற போது சாத்தியப்படும். இன்றைய தேதி வரைக்கும் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற அந்த பெரிய சமயத்தோடு இஸ்லாம் எங்கு முரண்படுகிறது? ரெண்டு விஷயத்தில் முரண்படுகிறது. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத, சமரசத்திற்கு இடமில்லாத ரெண்டு விஷயம். முதல் செய்தி, அவர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் காணப்படுகிற திரித்துவ கொள்கை. திரித்துவ கொள்கை என்றால் ஈசாவை மூன்று விதமாக நம்புகிறார்கள். பிதா, மகன், பரிசுத்த ஆவி. பிதா தந்தை என்று பொருள், மகன் அதுதான் அவர்கள் சொல்லுகிற தேவகுமாரன், மூணாவது பரிசுத்த ஆவி. இந்த மூன்றையும் மறுக்கிறது இஸ்லாம். இறைவன் என்பவன் தந்தை தாய்களுக்கு அப்பாற்பட்டவன், ஆண் பெண் மகன் மகன்களுக்கு அப்பாற்பட்டவன். எனவே அவரை தந்தையாக பாவிப்பது தவறு. ஈசாவை கடவுளுக்கு பிள்ளையாக பாவிப்பது, தேவகுமாரனாக பாவிப்பது தவறு. அவரை பரிசுத்த ஆவி என்று சொல்லி கடவுளின் இன்னொரு அவதாரமாக பார்க்கிறார்களே, அதுவும் தவறு. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்களோடு இன்றைக்கு வரை அல்ல, கியாமத்து வரை சமரசம் செய்ய முடியாத நிலையில் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர்களோடு நாம் முரண்படுகிற மிக முக்கியமான இடம் உலூகியத் என்று சொல்லுகிற கடவுள் தன்மையை மனிதனுக்கு கொடுக்கிற இந்த தனி மனித வழிபாட்டிற்கு இஸ்லாமிய எதிரானது. கடவுள் தன்மையை மனிதனுக்கு கொடுக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம் ஈசா மனிதர், அவர் இரத்தமும் சதையும் எழுப்புகளும் நாணக்களுமாக படைக்கப்பட்டவர். அவர் கடவுளாக முடியாது, மனிதர்கள் கடவுளாகுவதற்கு இஸ்லாமிய இடம் இல்லை. எனவே ஈசா கடவுள் அல்ல, கடவுள் தன்மை என்று சொல்லி ஈசாவை குறிப்பதால் இந்த அடிப்படையிலே இருந்து நாம் கிறிஸ்தவத்திலே வேறுபடுகிறோம். நம்முடைய பார்வை இப்படி, கிறிஸ்தவர்களின் பார்வை அப்படி. ஆனால் கள்ள உறவு போல, கள்ள நட்பு போல, நெருங்கிய உறவாக இன்றைக்கு வரையும் பயணித்துக் கொண்டிருக்கிற அவர்களின் கூட்டாளிகளான யூதர்கள், அவர்களின் தேவன் சொல்லுவது என்ன தெரியுமா? ஈசாவை பற்றி ரசூலும் கர்த்தா, அவர் ஒரு கள்ள நபி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பொய்யான தூதர். ஈசாவை தூதர் என்று இந்த உலகத்தில் ஒரு யூதரும் ஒப்புக்கொள்வதில்லை, யூதர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களோடுதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு கை கொடுக்குகிறது. கொள்கையாவது கோட்பாடாவது, அவர் ஈசா, அவர் பொய்யான நபி, அவர் நபி அல்ல. இந்த வார்த்தை கூட பரவாயில்லை. ஈசா விஷயத்தில் யூத மதத்தினுடைய இன்னொரு பார்வை என்ன தெரியுமா? சூனியக்காரிக்கு பிறந்த சூனியக்காரன் என்று எழுதியிருக்கிறார்கள். யாரை? ஈசா அலி இஸ்லாம். யாரெல்லாம் இப்போது தோளோடு தோளாக, தோழமையாக, நட்பாக சர்வதேச வல்லரசுகளை மிரட்டுவதற்கு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த இருவருடைய கொள்கை குழப்பம் பாருங்கள். இவர்கள் தூதர் என்று, கடவுள் என்று, கடவுள் தன்மை எல்லாம் கொடுத்து போற்றி கொண்டாடுகிற ஒரு தூதரை சூனியக்காரிக்கு பிறந்த சூனியக்காரன் என்று எழுதுகிறார்கள் யூதர்கள். இவர்கள் சூனியக்காரி என்று சொல்லுவது யாரை? மரியம் அம்மாவை. உலகத்திலே இதை விட எந்த சமயமும் கேவலப்படுத்தி இருக்க முடியாது. ஆனால் ஈசாவை குறித்து மட்டுமல்ல, அவர்களின் தாயை குறித்து குர்ஆன் பல இடங்களில் பேசியது. முன்பு சொன்னது போல் தனியாக ஒரு அத்தியாயம் சூரா மரியம் மட்டுமல்ல, திருக்குர்ஆனில் பெண்கள் பெயரே இல்லாத குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற ஒரே பெயர் மரியம். மரியமை பற்றி இஸ்லாமிய பார்வை என்ன தெரியுமா? அதற்கு ரெண்டு செய்தி போதும் நாம் புரிந்து கொள்ள. குர்ஆன் தெளிவாக சொன்னது, உண்மை தவிர வேறெதுவும்
மரியமை குறித்து இஸ்லாத்தின் இன்னொரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், கவுனமினன் ரிஜாலி கதீரும் வலம் யக்முல் மினன் நிஸாஇ இல்லா மரியம். ஆண்களில் நிறைய பேர் பூரணம் பெற்றவர்கள், அறிவால் அழகால் மற்ற விஷயங்களால் நிர்வாக திறமையால் சம்பாத்தியத்தால் வெளி விவகாரத்தால் ஆண்கள் நிறைய பேர் பூரணம் பெற்றிருக்கலாம், பெண்களில் பூரணம் பெற்றது மரியம் மட்டும்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரியமை புகழ்ந்து குர்ஆன் ஹதீஸும் கொட்டி இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகத்திலே கிறிஸ்தவத்தை விடவும் மேலாக ஈசாவையும் அவர்களுடைய தாய் மரியமையும் போற்றி புகழ்ந்தது குர்ஆன். எல்லா தூதரும் போல ஈசாவும் ஒரு தூதர், எல்லா கூட்டமும் நபிமார்களை எதிர்த்தது போல் மறுத்தது போல் துன்புறுத்தியது போல் ஈசாவையும் மறுத்தார்கள். சாதாரணமான நம்மை போன்ற உம்மத்து அல்ல இஸ்ரவேலர்கள், ஈசாவை எத்தனை அற்புதங்களை பார்த்ததற்கு பின்னாலும் ஈசாவை மறுத்தார்கள். குர்ஆனும் ஹதீஸும் ஈசாவை பற்றி சொல்லுகிற முக்கியமான ஒரு ஐந்தாறு செய்திகள் நம் கவனத்திற்குரியவை. ரொம்ப முக்கியமாக இந்த மக்கள் இவ்வளவு தூரத்திற்கு பின்னாலுமா ஈசாவை மறுத்தார்கள் என்று நாம் ஆச்சரியத்தில் வியப்பில் இருக்கிறோம். முதல் செய்தி, எல்லா நபியை போலல்ல இந்த நபி தொட்டிலே பேசிய நபி. குர்ஆன் சொல்லுகிற சபியுன் என்ற கல்லம் தொட்டிலே பேசிய நபி, பெற்ற குழந்தையை கொண்டு வந்து தொட்டிலே வைக்கிற போது அது பேசுகிறது, காலை இந்தி அஹ்மதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று ஆரம்பித்து அநேகமாய் நபிமார்களில் யாரும் பிறந்து தொட்டிலே போட்ட போது பேசவில்லை, ஈசா பேசினார். பேசியது ஒரு வீட்டுக்குள்ள அல்ல, பேசியது பொது வெளியில், பேசியது ஒரு கடை வீதியில், பேசிய இடம் ஒரு பஞ்சாயத்தில், பேசிய இடத்திலே எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும். இது தவறி பிறந்த குழந்தை என்று ஊர் சொன்ன போது நடுவிலே வைத்து விட்டார்கள், சுற்றி ஊர் நிற்கிறது, குழந்தை சொல்லுகிறது நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் சரியாக பிறந்தவர் தான், அல்லாஹ்வின் அருளால் பிறந்தவர் தான், என் தாய் பத்தினி, இத்தனையும் பேசுகிறது அந்த குழந்தை. இதற்கு பின்னாலையும் கூட அந்த மக்கள் பயந்து விலகி நின்றார்களே தவிர இது உண்மை என்று யாரும் ஏற்கவில்லை. ஈசாவை மறுத்த கூட்டத்திற்கு கிடைத்த முதன் முதலாக கிடைத்த பேரற்புதம் குழந்தையின் பேச்சு, நம்பவில்லை. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வரிசையாக அவருக்கு தந்தார். அவர் கை வைக்கிற போது பிறவி குருடுகளுக்கு பார்வை கிடைக்கிறது, நம்பவில்லை, ஆச்சரியத்தோடு பார்த்தார்களே ஒழிய கொள்கையாலே ஈமான் கொள்ளவில்லை. அந்த காலத்தில் குணப்படுத்த முடியாத குஷ்டரோகம் இவர்கள் கை வைத்தவுடன் மேடியின் நிறமெல்லாம் மாறி போய் அவன் முழு ஆரோக்கியத்திற்கு திரும்புகிறான். சந்தேகித்தார்களே ஒழிய அந்த மக்கள் அப்போவும் ஈமான் கொள்ளவில்லை. படிப்படியாக அற்புதங்கள் ஈசாவிற்கு கூடியது, மற்ற நபிமார்களைப் போல் ஒன்று இரண்டு நிறைய கூடியது. அதற்கு பிறகு எல்லோருடைய கண்களுக்கும் முன்னாலே களிமண்ணிலே ஒரு பறவையை செய்து அல்லாஹ்வின் பெயரால் நீ உண்டாகு என்றார்கள். பறவை பறந்தது, கண்ணுக்கு முன்னாலே மண்ணெடுத்து குழப்பி பறவையைப் போல அதை வடிவமைத்து இறைவன் ஆணவை அச்சுக்கோர்த்து ரூஹு கொடுத்தது போல் பறவையை உருவாக்கி அதனுடைய காலன் அதனுடைய அச்சை எடுத்து உருவாக்கிவிட்டு ஊதுகிறார் போகிறது. களிமண்ணுக்கு உயிர் கொடுத்த பெருமகன் பனு இஸ்ரவேலர்கள் நம்பவில்லை. ஒருவரை நம்ப படிப்படியாக இவ்வளவு அற்புதங்கள் நம்பிய நடந்த பிறகும் கூட நம்பவில்லையா? கடைசியில் யார் யாரோ கேட்டுக்கொண்டதற்கிணங்க போய் ஆகப்பழைய கபிரஸ்தான் ஒன்றிலே நின்று ஒரு கபரிலே இறந்து போனவரை எழுப்பி நிறுத்துகிறார்கள், நிறுத்துகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா நிற்கிற அந்த நேரத்தின் 4000 வருடங்களுக்கு முன்னாலே இறந்து போன சாம் என்ற மனிதன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் வரிசையில் சாம். அந்த சாம் கபரிலே இருந்து ஈசா சொல்லுகிறார், கும் பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் எழுந்திரு என்கிறார். சாம் இறந்து போன மனிதன்
எழுத்து நிற்கிறது, பேசுகிறது, தன் சரிதையை தான் சொல்லுகிறது. இவ்வளவுக்கும் பிறகு கூட நம்பாமல் இருக்க முடியுமா? நம்பவில்லை. ஈசாரிய சிலாவை குறிப்பாக அன்றைக்கு இருந்தவர்கள் நிறைய பேர் யூதர்கள். யூதர்கள் நபிமார்களை கொலை செய்வதுதான் யூதர்களுக்கு தெரியவே ஒழிய கண்ணியம் கொடுக்க தெரியாது என்பது குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. அதுவரைக்கும் நம்பவில்லை. இதையெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக ஈசாவை மண்ணில வீழ்த்துவதற்கு ஒரு வேளை அவரை எப்படியும் தோற்கடித்து விட ஆக கடைசியாய் அற்புதம் என்ற பெயரிலே நிபந்தனை போட்டார்கள். உன்னால் முடிந்தால் வானத்திலே இருந்து ஒரு தட்டு இறங்க வேண்டும் என்றார்கள். கடைசியாக கேட்ட கேள்வி அது. அல்லாஹும்ம ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா தகூலு லனா ஈதன் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயதன் மின்க். ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். தட்டு மட்டும் கேட்கவில்லை, வர்ஸுப்னா வஅன்த கைருர் ராசிகீன். தட்டோடு உணவும் கேட்டார்கள். உணவும் தட்டும் விண்ணிலிருந்து வந்தது. அவர்களின் கண்ணுக்கு முன்னால் ஏதோ கண்காணாத இடத்தில் தட்டு வந்து நள்ளிரவிலே இறங்கிய தட்டை காலிலே எடுத்து வந்து காட்டவில்லை. எல்லோருக்கும் முன்னாலே இறங்குகிறது விண்ணிலிருந்து தட்டு. நம்ப மறுப்பவருக்கு ஆயிரம் லட்சம் ஆதாரங்கள் நீங்கள் அடுக்கடுக்காய் வைத்தாலும் அல்லாஹ் சொல்லுவது போல மக்கானூரையும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எல்லாத்தையும் நேரா பார்த்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதுபோலத்தான் விண்ணில் இருந்து இந்த அத்தனை செய்தியும் குர்ஆனிலே இருக்கிறது. மௌத்தை உயிர்ப்பித்தது குர்ஆனில், ஈசா பறவைக்கு உயிர் கொடுத்தது குர்ஆனில், அவர் நோய்களை சரி செய்தது குர்ஆனில், தொட்டிலே அவர் பேசியது குர்ஆனில், இப்போது தட்டு இறங்கியது அல்லவா. இது தனி சூராவாக சூரத்துல் மாயிதா தட்டு என்கிற பெயரிலே குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இவ்வளவும் நடக்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதற்கு பின்னரும் அவர்கள் நம்பவில்லை. வழக்கம் போல் யூதர்களும் இன்றைக்கு ஆளுகிற அரசும் சேர்ந்து கொடுமைகளை செய்து கடைசியாய் 12 சீடர்களோடு ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்திருந்த ஈசாவை தேடுகிறார்கள் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. எங்கிருக்கிறார் என்று விவரம் தெரிந்த ஒரே ஒருவன் யகுதி, அவன் யூதாஸ் என்றவனுக்கு பெயர். இந்த வரலாற்றை பைபிளும் இந்த கடைசி பேராவை சொல்லும், ஆனால் வேறு கோணத்தில். யூதாசுக்கு மட்டும் இடம் தெரியும். யூதாசிடம் அரசு பேரம் பேசுகிறது, உங்களுக்கு எல்லாம் தருகிறோம், இயேசு ஈசா இருக்கிற இடத்தை காட்டி கொடு, நீ போய் அவர் சபையில உட்கார்ந்து கொள், பின்னாலே வந்து நாங்கள் கொள்ளுகிறோம். கெட்ட எண்ணத்தோடு வந்து யூதாஸ் உட்காருகிறான் சபையில். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கிட்டத்தட்ட ஈசாவின் 33 வருட வாழ்க்கை அன்றைக்கு கிளைமாக்ஸுக்கு வருகிறது. வந்து யூதாஸ் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்த உடனே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஈசாவின் உருவத்தை அல்லாஹ் அவனுக்கு போட்டு விட்டார், ஈசாவை உயர்த்தி விட்டார். இப்போது ஈசாவின் உருவத்தில் யார் உள்ளே நுழைந்தாலும் அவனைத்தானே கொள்ளுவார்கள். வந்தார்கள், பிடித்தார்கள், திரும்ப திரும்ப சொன்னான் நான் ஈசா அல்ல என்று. ஏற்க அவர்கள் தயாராக இல்லை. காரணம், அச்சு அசலாக ஈசா வந்திருக்கிறார். அங்கே சிலுவையில் அறைந்தார்கள், கொன்றார்கள். கொன்றதற்கு பிறகு அவர்களுக்கு சந்தேகம் வந்ததாக தப்சீர்களிலே இருக்கிறது. கொன்றவர்களிலேயே சிலுவையில் அறைந்தவர்களிலேயே ஒருவன் கேட்டிருக்கிறார், நாம் கொன்றது ஈசா என்றால் நாம் அனுப்பி வைத்த யூதாஸ் எங்கே? நாம் கொன்றது யூதாஸ் என்றால் ஈசா எங்கே? இன்னொருவன் பக்கத்தில் இருந்து சொல்லி இருக்கிறான், எப்பா முகம் மட்டும்தான் ஈசா மாதிரி இருக்கு, பாடி எல்லாம் யூதாஸ் மாதிரி இருக்கு, கவனிச்சியா என்று கேட்கிறார். அது குழப்பத்திற்கான நேரம் அல்ல. வீணாக குழம்ப வேண்டாம், வா போலாம். சிலுவையில் அறைந்து விட்டோம், கொன்று விட்டோம். இன்றைக்கு வரையும் அவர்கள் வேதத்தில் இந்த வாசகம் இருக்கிறது, நாங்கள் சிலுவையில் அறைத்தோம், கொன்றோம். குர்ஆனிலே இந்த வாசகம் இருக்கிறது, அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அல்லாஹ் தன்னை உயர்த்தி கொண்டான். ஒரு கிறிஸ்தவ யூதன் ஈசாவை போன்ற ஒரு மாதிரியை கொன்று முடித்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் ஈசாவை கொல்லவில்லை. இஸ்லாம் இத்தனை வரலாறையும் ஈசா விஷயத்தில் தெளிவாக வைப்பது போல் சத்தியமாக சொல்லலாம், அவர்களின் வேதத்தில் இப்படி வைக்கப்படவில்லை.
ஈசாவை பற்றி இந்த வரலாறு தெளிவாக சொல்லப்படவில்லை. நாம் இதுவரையில் இன்னமும் சொன்னோம், 33 வயதிலே உயர்த்தப்பட்ட ஈசாவிற்கு மட்டும் இறைவன் காலத்தை நிறுத்தி வைக்கிறான். காலத்தை நிறுத்தி வைக்கிறான். கால ஓட்டம் கடிகாரம் கடக்காது, காலங்கள் கிழியாது. அவர் விஷயத்தில் மட்டும் இறங்குகிற போது 33 வயதாக இறங்குவார் என்பதல்ல, கிழக்கு திமிஷ்கின் ஒரு மினாராவில் இறங்குவார் என்று இறங்குகிற பள்ளிவாசலின் மினாரா வரைக்கும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதில் ரெண்டு அறிவிப்புகள், ஒரு அறிவிப்பு கழ்வாவிலே வரலாம் என்றும் இருக்கிறது. இறங்குகிற இடம் மட்டுமல்ல, வருவார் என்றும் மனைவி மக்கள் பெறுவார் என்றும் கடைசியாக அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற புனித மதீனாவின் ரௌதாவில் ஒரு கபருக்கான இடம் இருக்கிறது. அது ஈசா அடங்குவதற்கு என்றும் ஹதீஸில் இருக்கிறது. திருமதி ஷரீஃபினுடைய அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கபருக்கான இடம் வரையும் குறிக்கப்படுகிறது. அவர்கள் மனிதர் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது குர்ஆன் மட்டும்தான்.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விவரம் தெரிய விரும்புகிற எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹ் சொல்லுவது போல எல்லா நபிமார்களையும் நாங்கள் மனிதர்களாக பார்ப்போமே தவிர கடவுளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எந்த நபியையும் பார்க்க மாட்டோம். அல்லாஹ் நம்முடைய ஈமானில் உறுதியான நிலைப்பாடுகளை எப்போதும் தருவானாக. ஆமீன். வ ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.